டெல்லியிலிருந்து வியட்நாம் சென்ற அமெரிக்க அதிபர் பைடன் பிரதமர் மோடியுடன் நடந்த சந்திப்பு குறித்து முக்கிய கருத்துக்களை ஷேர் பண்ணிருக்காரு. டெல்லியில ரெண்டு நாட்கள் G20 உச்சி மாநாடு நடந்துச்சு. உலகின் பல முக்கிய நாடுகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டுல கலந்துகிட்டாங்க. இந்த G20 மாநாட்டில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு. முன்னதா டெல்லி வந்த அதிபர் பைடன் பிரதமர் நரேந்திர மோடியை நேர்ல சந்தித்தாரு. பொதுவா அமெரிக்க அதிபர் இது போன்ற முக்கிய தலைவர்களை சந்தித்தா இருவரும் கூட்டா செய்தியாளர்களை சந்திப்பாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்லாம கூட்டறிக்கை ஒன்று மட்டுமே வெளியிடப்பட்டுச்சு. இதற்கிடையே உச்சி மாநாட்டை முடிச்சுக்கிட்டு புறப்பட்ட பைடன் வியட்நாம் சென்றிருக்காரு. அங்க செய்தியாளர்களை சந்தித்த பைடன் டெல்லியில மோடியுடன் நடந்த மீட்டிங் குறித்து சில முக்கிய தகவல்களை ஷேர் பண்ணிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பின் போது மனித உரிமைகள் பிரச்சனைகள், பத்திரிகை சுதந்திரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியதா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவிச்சாரு. அவர் மேலும் சொல்றப்போ, நான் எப்போதும் செய்வது போல மனித உரிமைகள் விவகாரம், சிவில் சமூகத்தின் சேவை மற்றும் பத்திரிகை சுதந்திரம் குறித்து பேசின. ஒரு வலுவான மற்றும் வளமான நாட்டை கட்டி எழுப்ப இவை அனைத்தும் முக்கியம் என்றத நான் தெரிவிச்சேன். நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு அவர் தெரிவிச்சாரு. ஜோ பைடனுடைய இந்த கருத்துக்களை காங்கிரஸ் இப்போது கையில் எடுத்திருக்கு. காங்கிரஸ் ஜெய்ராம் ரமேஷ் இது குறித்து சொல்றப்போ, நானும் பிரஸ் மீட் வைக்க மாட்டேன், உங்களையும் வைக்க விட மாட்டேன்னு மோடி பைடனிடம் சொல்லியிருப்பாரு. பைடனுடனே மோடியிடம் சொன்னதையே மீண்டும் வியட்நாம் சென்று சொல்லியிருக்காரு. மனித உரிமைகள், சிவில் சமூகத்தின் தேவை மற்றும் பத்திரிகை சுதந்திரம் முக்கியம்னு அவர் பதிவிட்டிருக்காரு. முன்னதாகவும் கூட ஜெய்ராம் ரமேஷ் மோடி அரசை கடுமையா சாடியிருந்தாரு. அதாவது இருதரப்பு கூட்டத்திற்கு அப்புறமா பைடன் தரப்பு செய்தியாளர்களை சந்திக்க விரும்பியதாகவும், இருந்தாலும் அதுக்கு மோடி அரசு அனுமதிக்கவில்லைன்னு ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியிருந்தாரு. மோடி ஸ்டைல்ல ஜனநாயகம் இப்படிதான் செயல்படுதுன்னு அவர் கடுமையா சாடியிருந்தாரு. தொடர்ந்து வியட்நாம்ல பேசிய அதிபர் பைடன் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவை வலுப்படுத்துவது குறித்தும் பிரதமர் மோடியுடன் ஆலோசனை நடத்தினேன், மேலும் டெல்லியில G20 உச்சி மாநாட்டை நடத்தியதற்கும் அவருக்கு நன்றி தெரிவித்தேன். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை ஆழ்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நாங்கள் ஆலோசித்தோம். G20 உச்சி மாநாட்டுல பல முக்கிய விஷயங்களை செஞ்சிருக்கோம். சர்வதேச பிரச்சனைகள் மற்றும் முக்கிய சவால்களை தீர்க்க அமெரிக்காவின் பங்களிப்பு காட்டவும் இந்த நிகழ்வு உதவி இருக்கு. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சியில முதலீடு செய்வது, காலநிலை நெருக்கடிய சரி செய்வது, உலகெங்கும் சுகாதாரத்தை மேம்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கை ஆகியவற்றில அனைவரது பங்களிப்பும் முக்கியம்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த G20 உச்சி மாநாட்டுல பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கலந்துக்கல, அதே போல சைனா அதிபர் ஜி ஜின்பிங்கும் கலந்துக்கல. அவருக்கு பதிலா சைனா முதல்வரும் பிரதிநிதிகளும் கலந்துகிட்டாங்க. இந்த நிலையிலதான் ஜோ பைடனோட இந்த கருத்து ரொம்பவே வரவேற்கத்தக்கதா இருக்கு. ஜோ பைடனுடைய இந்த கருத்துக்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தெரிஞ்சிக்க ஒன் இண்டியா தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.